இப்போதும் கத்துடைய வசனத்தை நாம் தியானிக்கலாம் அதாவது ஏசாயா ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம் கடைசி பாகம் ஏசாயா ஐம்பத்தி எட்டு கடைசி பாகம் நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று கற்று நமக்கு ஒரு வாக்குத்தத்தை தந்திருக்கிறார் இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நாம் பிரவேசித்திருக்கிறோம் அநேகர் கத்துடைய சமூகத்தில் நன்றாக ஜபித்திருப்பீர்கள் நல்ல நன் ந நல்ல வாக்குத்தங்களை கற்று தந்திருப்பார் உங்கள் சபைகளிலும் வாக்குத்தத்தங்கள் கற்று தந்திருப்பார் உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வாக்குத்தத்தங்களை கற்று தந்திருக்கக்கூடும் அதெல்லாம் நமக்கு இந்த ஆரம்ப நாட்கள் மிகுந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாக இருக்கும் ஆரம்ப எடுத்து வைக்கும்போது புது வருஷம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அதிக நேரம் ஜபிக்கிறது வேதத்தை படிக்கிறது ஆராதனைகளுக்கு ஓடி ஓடி போவது இந்த காரியங்கள் எல்லாம் நான் ஒரு ஸ்டெப் முன்னாலேயே வந்து நின்று கொண்டிருக்கிறோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இப்படி இருந்தாலும் கத்தர் இந்த புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க பண்ணி புது புதிய அனுபவத்துக்குள்ளே போயிருந்தாலும் கத்தர் விரும்பு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால் நீர் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் எப்போதும் அப்படி காணப்பட வேண்டும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் தோட்டம் என்று சொல்லும்போது அது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த காரியம் தோட்டம் நமக்கு மிகுந்த விருப்பமான காரியம்தான் அதில் முக்கியமாக இருக்க வேண்டியது தண்ணீர் வசதி தண்ணீர் இல்லாத ஒரு காட்டில் ஒரு தோட்டத்தை கொண்டு நட்டினால் தோட்டம் இருக்குமானால் அதாவது செடிகளை நட்டு வைத்தால் அதில் அது வறட்சியாக காணப்படும் அதில் பலன் கிடைக்கிறதும் கஷ்டம் அதை பார்க்கவும் செழிப்பாக இருக்காது நன்றாகவும் இருக்காது பார்க்க ஏதோ ஒரு காடு போல் அது இருக்கும் ஆனால் நீர்ப்பாய்ச்சல் இருக்குமானால் அந்த தோட்டத்துக்குள்ளே ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்குமானால் இல்லது நல்ல பாசன வசதி நீரூற்று இருக்குமானால் கிணறு இருக்குமானால் அது மிகுந்த செழிப்பாக இருக்கும் இந்த தோட்டக்காரர் அடிக்கடி வருவார் வந்து அந்த செடிகளுக்கு நன்றாக தண்ணீர் பாய்ச்சி விட்டு போவார் அது மிகுந்த செழிப்பாக இருக்கும் நல்ல பலனை கொடுக்கும் கனி விருட்சங் கனி விருட்சங்கள் கொடுக்கும் பூக்கள் நிறைந்த செடியானது அதிகமான பூக்களை கொடுக்கும் அதுவும் வாசனையாக அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரொம்ப அதை பார்ப்பதற்கே அந்த தோட்டத்துக்குள்ளே போகலாமா நுழையலாமா பார்க்கலாமா என்று தான் நமக்கு ஆசையாக இருக்கும் இப்படியே நம்முடைய வாழ்க்கை இருக்கும்படி கத்தர் விரும்புகிறார் நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் இருப்பாய் என்று கத்தர் சொல்லுகிறார் ஆரம்ப நாட்கள்லேயே ஆரம்பித்தோம் சந்தோஷமாக ஆரம்பித்தோம் மகிழ்ச்சியோடு ஆரம்பித்தோம் நல்ல தீர்மானங்களை பண்ணி ஆரம்பித்தோம் நாட்கள் போக 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 இது மங்கி போகக்கூடாது நீர்பாய்ச்சலான தோட்டம் போலவே இருக்க வேண்டும் இதை கத்தர் விரும்புகிறார் கத்தர் விரும்பி தான் நமக்கு இந்த வாக்குத்துவத்தை இந்த நாளிலே நமக்கு தருகிறார் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் இருப்பாய் இதற்கு நம்முடைய சுயபலத்தினாலே முடியாது தேவனிடத்திலிருந்து பலன் வந்து கொண்டே இருக்க வேண்டும் கத்துடைய உதவியை நாட வேண்டும் கத்துடைய கிருபையை அனுபவிக்க வேண்டும் இல்லாவிட்டால் நாம் வறண்டு போய்விடுவோம் அதற்காக நாம் வறட்சியான ஒரு நிலைமை நம்மிடத்தில் வராமல் இருக்கும்படியாக நாம் எப்போதும் பருசுத்தாவியானுடைய நதிக்குள்ளே எப்போதும் காணப்பட வேண்டும் ஏதேன் நதியிலே ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் செய்திருக்கிற காரியத்தை நாம் தயவாக எடுத்து படிக்கலாம் ஆதியாக இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் நான் படிக்கிறேன் தேவநாயிய கத்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவில் ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார் தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனில் ஒரு நதி ஓடி அங்கேயிருந்து பிரிந்து நாலு நாலு பெரிய ஆறுகளாயிற்று ஆமேன் ஹலூயா இந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது கத்தர் ஏதேன் தோட்டத்தை உண்டு பண்ணினார் ஏதேனில் அழகாக ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணி ம தாம் உண்டாக்கின மனுஷனை வைக்கும்படியாக கத்த முதலாவது தோட்டத்தை உண்டு பண்ணுகிறார் அவருடைய அலாதி பிரியம் எவ்வளோ தான் உண்டு பண்ணின மனுஷனை எங்கேயோ கொண்டு வச்சு நீ பிழைச்சிக்கணும் விடாம அவனுக்காக அழகான ஒரு தோட்டத்தை அங்கே என்ன உண்டு பண்ணியிருக்கிறார் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகல வித விருட்சங்களையும் பார்க்கறதுக்கே அது அழகாக இருக்கும் ஒரு மரத்தில் போய் ப அந்த பழ பழம் பழுத்து நின்று கொண்டிருக்கிற மரத்தை பார்த்தால் மிகுந்த அழகாக இருக்கும் அதை பார்ப்பதுக்கே இந்த மாமரம் நின்று கொண்டிருக்கிறது என்று வைத்து கொள்ளுங்கள் அந்த மாமரத்தில் உள்ள காய்களை பார்க்கிலும் அந்த பழம் பழுத்து அந்த மரத்தில் தொங்கி கொண்டிருக்குமானால் அதை பார்ப்பதற்கு மிகுந்த அழகாக இருக்கும் அது நமக்கெல்லாம் நல்ல நல்ல அனுபவமான காரியம்தான் அப்போ ஆண்டவரும் அதை தான் செய்கிறார் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களும் நம்ம தோட்டத்தில் இருக்கிற மாதிரி மா மாமரம் மட்டும் ஒரு தோட்டத்தில் இல்லாட்ட பலாமரம் மட்டும் ஒரு தோட்டத்தில் இல்லாட்ட வாழை மரம் மட்டும் ஒரு தோட்டத்தில் வச்சுருப்போம் ஆனால் கத்தர் அவனுக்கு எல்லா விருட்சங்களின் கனிகள் விருட்சங்களையும் அங்கே கனிகளின் விருட்சங்களையும் அங்கே உண்டாக்கி வைத்திருந்தார் பார்வைக்கும் அழகாக இருக்கிறது புசிப்புக்கும் நலமான புளித்த சில மாம மாம்பழத்தை சாப்பிட்டுட்டா அது புளிக்கும் சில பழங்கள் ச புளிக்கிற பழமாக இருக்கும் ஆனால் கத்தர் அன்றைக்கு ஏதேனில் உண்டு பண்ணி வைத்த பழமெல்லாம் நல்ல புசிப்பதற்கு ருசியான பழங்கள் நலமான பழங்களாக இருந்தது அப்புறம் அது மட்டுமல்ல நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் அஜீவ விருட்சத்தையும் உண்டு பண்ணி வந்த பண்ணி வைத்திருந்தார் இதெல்லாம் அந்த தோட்டத்துக்குள்ளே இருக்கிறது அதன் மட்டுமல்ல இந்த தோட்டம் இனி செழிப்பாக இருக்குமானால் இனி மனிதனுக்கு நான் வைக்க போகிறேன்னே இந்த மனிதன் இங்கே இருந்து இந்த தோட்டத்தை இன்னும் செழிப்பாக்க வேண்டுமானால் இங்கே தண்ணீர் வேண்டுமென்று ஏதேனில் இருந்து ஒரு பெரிய நதி ஓடி வந்து அங்கே இருந்து பிரிகிறது நான்கு ஆறுகளாக பிரிகிறது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நான்கு பக்கமும் தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்போது நான்கு பக்கமும் இந்த ஏதேனில் தண்ணீர் ஓடுகிறப்படின்னால தோட்டத்தில் தண்ணீர் ஓடுகிற அப்படின்னாலும் இந்த தோட்டத்துக்கு பக்கத்திலேயே செடிகளுக்கு பக்கத்திலே தண்ணீர் பாய்ந்து கொண்டிருக்கிறது இந்த செடிகளெல்லாம் மிகுந்த செழிப்பாக இருக்கிறது நன்றாக கனி கொடுக்கிறது நன்றாக பூக்கள் மலர்ந்து நிற்கிறது இதெல்லாம் பார்ப்பதற்கு ஏதேனும் ஒரு அழகான தோட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது இதில் தான் மனிதனை கொண்டு வைத்தார் ஹலலூயா ஆண்டவருடைய அன்பு எவ்வளோ பெரிய அன்பு எவ்வளோ பெரிய ஸ்னேகம் மனுஷன் மேல் வைத்த தான் தன்னை போல உண்டாக்கினார் அவனுடைய சாயலின்படி ரூபத்தின்படியும் அவனை உண்டாக்கினார் உண்டாக்கி கொண்டு வந்து அவனுக்காக வைக்கப்பட்ட இந்த தோட்டத்தில் அழகாக கொண்டு வந்து அவனை வைத்தார் ஹால லூயா பிற பிறகு நடந்த காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரிந்தது தான் இந்த செழிப்புக்காக நான் சொல்லுகிறேன் இந்த காரியத்தை அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையும் இப்படி வறண்டு போய்விடக்கூடாது செழிப்பாக வேண்டுமானால் நதி பாய்ந்து கொண்டே இருக்க வேண்டும் பரிசுத்தாவியானவருடைய தூய நதி பாய்ந்து கொண்டிருக்க வேண்டும் ஆவியானவர் நமக்குள்ளே வரும் முன்னாலே நாம் நம்மிடத்தில் இருக்கிற கரைகள் குறைகள் குற்றங்கள் தவறுகள் எல்லாம் நீங்கும்படியாக கல்வாரி சிலுவையிலே ஏசு சிந்தின ரத்தத்தினாலே அந்த தூய நதியினாலே நம்முடைய வாழ்க்கை கழுவப்பட வேண்டும் நம்முடைய இருதயம் கழுவப்பட வேண்டும் நம்முடைய எல்லா வங்களும்ிஸ்துவ ரத்தினாலே கழுவப்பட வேண்டும் நமக்கு நல்ல ஈவுகளை வைத்திருந்தாலும் நம்முடைய மனித தன்மைகள் மண்சண்டத்திலே ஒட்டி கொள்ளுகிற பாவங்கள் பாவ உலகத்தில் இருக்கிறபடினாலே பொல்லாத பிசாசு இந்த ஏதேனுக்குள்ளே நுழைந்தது போல நம்முடைய வாழ்க்கைக்குள்ளும் நுழைந்து குடும்பத்துக்குள்ளும் நுழைந்து அவன் பல தீமைகளை உண்டு பண்ணி விடுகிறான் நான் கலங்குகிறோம் தவிக்கிறோம் வேதனைப்படுகிறோம் வாழ்க்கையானது வனாந்திரமாகிவிட்டது விட்டது விடுகிறது இப்படியே இந்த ஏதேனுக்குள்ளே நுழைந்த பிசாசு ஏதேனை விட்டு துரத்தும் வரைக்கும் துரத்தியே போட்டான் இல்லையா அவன் துரத்துனது தேவனாக இருந்தாலும் அவன் துரத்துவதற்கு ஏதுவான எல்லா ஏதுக்களையும் செய்து விட்டான் அந்த ஏதேனில் இதே வண்ணமாக நம்முடைய வாழ்க்கையிலும் பிசாசு இப்படிப்பட்ட காரியங்களை இந்த தீமைகளை இந்த பாவங்களை உண்டு பண்ணுகிறப்படினாலே நாமும் இந்த ஏதேனின் அனுபவத்தை இழந்து விடுகிறோம் இந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கிற அனுபவத்தை இழந்து தவிக்கிறோம் வேதனைப்படுகிறோம் ஆனால் கத்தர் அப்படி இருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை ஒரு வசனத்தை தயவாக படிப்போம் ஏசாயா தீர்க்க தரிசனம் ஐம்பத்தி ஓராவது அதிகாரம் மூன்றாவது வசனம் ஏசாயா ஐம்பத்தி ஒன்று மூன்று கத்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார் அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் செய்து அதன் வனாந்திரத்தை ஏதேனே போலவும் அதன் அவாந்திர வழியை கத்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் ஆமேன் ஹலூயா எவ்வளோ அருமையான வசனமாக இருக்கிறது பார்த்தீர்களா தேவன்டைய பிள்ளைகளே ஆமேன் இங்கே வரும்போது அதை பாழான ஸ்தலங்கள் சியோனுக்கு தேவன் ஆறுதல் செய்கிறார் முதல்ல இந்த பா சாத்தான் பாழாக்கி விட்டான அங்கே ஆறுதல் போய்விடுகிறது உள்ளம் காயப்படுகிறது இந்த பாவ கரைகளை நிமித்தமாக காயப்படுகிறது பல சோதனை வேதனை சூழ் சாத்தாண்டை சூழ்ச்சிகள் வந்து நம்மை நாளுக்கு நாள் தாக்கி கொண்டிருக்கிறதுனாலே அது ஆறுதல் நம்மை விட்டு விலகி போகிறது கத்தர் முதலாளி செய்கிறது சியோனுக்கு ஆறுதல் செய்கிறார் தேவன்ட பிள்ளைக்கு ஆறுதல் செய்தார் நான் முன்பு சொன்னது போலவே ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் சிலுவை அண்டை வந்து கழுவப்பட வேண்டும் ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்குள்ளே பொங்கி பொங்கி வழிந்து கொண்டே இருக்க வேண்டும் இதில் இந்த வசனத்தை கேட்கிறவர்கள் யாராயினும் ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்று கொள்ளாதவர்களா இருந்தீர்கள் ஆனால் இப்பொழுதே இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இப்பொழுதே உங்களை கத்திருக்க ஒப்பு கொடுங்கள் ஏசு கிறிஸ்துவன் ரத்தத்தினாலே கழுவப்படுங்கள் உங்களுக்காக கல்வாரி சிலையில் ரத்தம் சிந்தி இருக்கிறார் அந்த இரத்தம் உங்கள் உங்கள் இருதயத்தை கழுவி உங்கள் காயங்களை எல்லாம் கட்டி உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவராய் வந்து நிற்கிறார் ஹலுலூயா ஏற்றுக்கொள்ளுங்கள் தெய்வ பிள்ளைகளை புறக்கணித்து தள்ளாத தள்ளாதீர்கள் பாவம் செய்ய முடியாமல் முடியாமல் நான் வாழ முடியுமா இந்த பாவ உலகத்தில் இந்த பாவத்தில் நான் நீடித்து இருக்கிறேனே சிக்கி இருக்கிறேனே இந்த பாவத்துக்குள்ளே இன்னும் ஆழமாய் போய் போய்விட்டேனே என்று நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இந்த வேலையில் இயேசுவுக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால் இயேசுவின் இரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறபடியினாலே சிலுவை அண்டையில் வந்து இந்த பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்கள் இப்பொழுதே பெற்றுக்கொள்ளலாம் இயேசு உங்களை ரட்சிக்கிறார் இயேசு உங்களை நேசிக்கிறார் உங்கள் மேல் அன்பு வைத்துதான் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு நேராக அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார் ஆகையினால இந்த தேவ வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள் வார்த்தைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் கத்தர் உங்களை கனப்படுத்துவார் உங்களை மேன்மைப்படுத்துவார் நீங்கள் செய்த எந்த பாவமாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட பாவத்துக்குள்ளே நீங்கள் சிக்கி இருந்தாலும் சரி கத்தர் உங்களை அதிலிருந்து தூக்கி எடுத்து ரத்தத்தினாலே கழுவை சுத்தம் பண்ணி அவர் அவருடைய பிள்ளையாக மாற்றி உங்களுக்கு அவருடைய நாமத்தை தரிப்பார் உங்களை ஆறுதல் செய்வார் சியோனுக்கு ஆறுதல் செய்வேன் என்று சொன்ன கத்தர் உங்களுக்கும் அந்த ஆறுதலை தந்து உங்களையும் பிள்ளையாய் மாற்றி அவருடைய தோட்டத்திலே கொண்டு வந்து நாட்டுவார் ஹலலூயா தோட்டத்துக்கு புறம்பாக இருக்க வேண்டாம் நீங்கள் நீங்களும் பாய்ச்சலான தோட்டமாய் விளங்கும்படி கத்தர் விரும்பி வந்து நிற்கிறார் ஹலலூயா ஹலலூயா அதன் இன்னும் அடுத்த வார்த்தையை பார்க்கும்போது பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்கிறார் பாழடைஞ்சு கிடக்கிறது நம்முடைய வாழ்க்கை பாழாய் கிடக்கிறது இந்த குடும்பத்திலே பட பால் ஸ்தலங்கள் காணப்படுகிறது நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையானது பாழடைந்து கிட கிடக்கிறது இருளடைந்து கிடக்கிறது அங்கு யாரும் உங்களை விரும்பாத ஒரு சூழ்நிலை கூட உங்களுடைய வாழ்க்கையில் வரலாம் என்றாலுமோ கத்திறு செய்கிறார் தேர்தலடை செய்கிறார் அவர் பாருங்கள் ஏதேனில் அவங்க அத்தியிலைய நிர்வாணத்தை மறைக்கும்படியாக அத்தியிலையை தைத்து உடுத்தி கொண்டார்கள் ஏ கத்தர் பார்த்தார் இவன் தவறி போயிட்டான் விழுந்து போயிட்டான் இப்போ அவன் நிறுவனத்தை மறைக்கும்படியாக அத்தீலையிலிருக்கிற தை தைத்து உடுத்திருக்கிறான் இது வெயில் ஏறினதும் இது காய்ந்து போய்விடுமே இவன் எப்படி இதை மூடிக்கொள்ள முடியும் இதால் முடியுமா என்று தேவன் அங்கலாய்த்து அவர் அன்பு வைத்து அவன் மேலே பரிதாபப்பட்டு அவனுக்கு தோல் உடைகளை உடுத்துகிறார் ஆண்டவருடைய அன்பு எவ்வளோ பெரிய அன்பு தோல் உடை தோல் வர வேண்டுமானால் ஒரு மிருகம் அடிக்கப்பட வேண்டும் அல்லவா அப்படியாய் அன்றைக்கே உலகத்தோற்றம் தோற்றம் முதலே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த உலகத் தோற்றம் அவன் அன்றைக்கு பாவம் செய்த அன் அன்றைக்கே ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டார் அவனுக்கு தோல் உடையை உடுத்தும்படியாக அவனுக்கு உடுத்தி விட்டார் அவனுடைய நிர்வாணத்தை மறைக்கும்படியாக அவருடைய வெளியேறப்பட்ட அன்பு அவன் மேல் வைத்த கரிசனை நாம் என்றால் ஒரு பா தவறு செய்துவிட்டால் நாலு ஒரு இடத்துல சொல்லிட்டு வந்துடுவோம் அதுதான் நம்ம நம்முடைய இந்த மனித குணம் ஆனால் தேவன் அதை செய்யவில்லை நான் உண்டாக்கின மனிதன் கெட்டு போய்விட்டானே விழுந்து போய்விட்டானே தவறி விட்டானே தேவசாயல இழந்து விட்டானே என்று அவர் பரிதாபப்பட்டு அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியின் தோலை எடுத்து அவனுக்கு உடுத்தி அந்த நிர்வாணத்தை மறைக்கிறார் அதாவது அவர் உடுத்துகிறார் உடையை உடுத்துகிறார் இன்றைக்கும் உங்களுக்கும் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தினார் ஹலலூயா நீதியின் சால்வையை அவர் தரிக்க செய்தார் ஞான ஸ்நானத்தினாலே நீதியின் சால்வையை தரித்து கொண்டோம் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும் போது நாம் அந்த மகிமையான வஸ்திரத்தை கொள்ளுகிறோம் ஹலலூயா இதெல்லாம் பரலோகத்தின் தேவன் அற்ப மனுஷர்களாகிய நம் நமக்கு ஈவாக தருகிற தேவனுடைய ஈவுகள் ஹலலூயா அவருடைய பொக்கிஷங்கள் அடு விளையரற்ற ஆசீர்வாதங்கள் இதற்கு நாம் தூரமாய் விலகி விலகி ஓடக்கூடாது இந்த பாவத்து நிமித்தமாக தான் மனிதனுக்கு வியாதி வரு வந்தது மரணம் வந்தது இதெல்லாம் மனுஷ ஜாதி இந்த நாட்களை சாபம் வர மரணம் பாவம் எல்லாவற்றையும் அனுபவித்து கொண்டிருக்கிறார் இப்படியே இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்பவே இல்லை தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய பாவங்கள் உங்களுடைய சாபங்கள் உங்களுடைய ரோகங்கள் ஆனால் சில குடும்பங்களை தீராத வியாதி அப்படி ஒன்றன்பின் ஒன்றாக அடுக்கடுக்காய் அந்த தலைமுறை தலைமுறையாக வந்து கொண்டிருக்கும் எல்லாவற்றையும் ஏசு சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் ஹலல் பாழான தேர்தல் அடைய செய்கிறார் பாழாய் கிடக்கிற இந்த இடங்களை எல்லாம் கத்த தேர்தல் அடைய செய்கிறார் உங்கள் தனித்த வாழ்க்கைக்கானாலும் சரி உங்கள் குடும்பத்துக்கானாலும் சரி உங்களுடைய உறவினர்கள் இருந்தாலும் சரி உங்கள் பிள்ளைகள் உங்கள் கணவன் குடிகார கணவனாக இருக்கலாம் குடிகார க பிள்ளையாக இருக்கலாம் ஆனால் கர்த்தரிடத்தில் வையுங்கள் கர்த்தரிடத்தில் வாருங்கள் அந்த பாழான ஸ்தலத்தை அவர் தேர்தல் அடை செய்வார் அப்புறம் பார்த்திங்களா அதன் வனாந்திரத்தை ஏதேனே போலவும் அதன் அவாந்திர வழியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார் ஆலோயா இந்த வார்த்தையை அப்படியா உங்களை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே இந்த இருதயத்தில் உங்களை பதித்து கொள்ளுங்கள் அவர் ஏதோ உங்கள் வனாந்தரமான வாழ்க்கை உங்கள் குடும்பம் வனாந்தரமாகிவிட்டதை இப்படியே நான் அனுபவித்து அனுபவித்து என் வாழ்நாளெல்லாம் இதில் கலங்கி கொண்டிருக்கிறேனு வேதனை அடைகிறேன்னு நிந்தையும் அவமானத்தையும் சுமந்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் திகைத்து கொண்டிருக்கலாம் கடன்பட்டு கடனுக்குள்ளே சிக்கி வேதனை அடைகிறேனு என்றெல்லாம் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் விட்டான் இது சத்திரடைய வேலை அவன் வாழ்க்கையை வனாந்தரமாக்குகிறான் குடும்பத்தை வனாந்திரமாக்குகிறான் அநேகருடைய ஜீவியங்களை வனாந்தரமாக்கி விடுகிறான் ஆனால் கத்து செய்கிற காரியம் என்று என்னவென்றால் அன்று ஆதாம் ஏவாளுக்கு தோல் உடைய உடித்தினது போல அவர் இன்றைக்கு செய்கிறார் அந்த வனாந்திரத்தையும் வனாந்திரத்தை ஏதேனை போல மாற்றுகிறார் ஹலலூயா அன்று ஏதேனுக்குள்ளே ஆதாமையும் ஏவாலயம் கொண்டு அழைத்து கொண்டு வைத்தது போல இன்றைக்கும் கற்று நம்மை அந்த ஏதேனின் அனுபவத்துக்குள்ளே கொண்டு வருகிறார் உன் வாழ்க்கை நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும் ஹலலூயா ஏதேனுக்குள்ளே நாலு பெரிய ஒரு நதி ஏதேனிலிருந்து புறப்பட்டு வந்து நாலு பெரிய ஆறுகளாக அந்த ஏதே நான்கு பக்கமும் அது பாய்ந்து கொண்டே இருக்கிறது இப்படியா உங்களுடைய வாழ்க்கை ஏதேனே போல மாற்ற வல்லவர் அது மட்டுமல்ல அதன் அவாந்திர வழி ஆ ஒன்றுமே இல்லை கரலையான போன செடி போ அநேக செடிகள் இருக்க முள்ளும் குறுக்கும் முளைத்து கிடக்கிறது அவாந்திர வேலை யாரும் கூட அதில் கால் வைக்க மாட்டாங்க வந்து நிற்க மாட்டாங்க அதை எட்டி கூட பார்க்க மாட்டாங்க அப்படிப்பட்ட நிலைமையும் கூட கத்தர் எப்படி மாற்றுகிறார் என்றால் கத்தரின் தோட்டத்தை போலாக்குவார் அலலூயா அலலூயா உங்களுடைய உள்ளதும் உள்ள சந்தோஷப்படுகிறதா இந்த வார்த்தைக்காக இந்த உள்ளத்தில் அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா அதை விசுவாசிக்கிறீர்களா அதை உட்கொள்ளுகிறீர்களா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வசனம் உங்கள் உள்ளத்தில் ஆழமாய் கிரியை செய்யட்டும் இது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை இது வேத புஸ்தகத்திலிருந்து கத்து நம்மோடு பேசுகிற வார்த்தை இது மனிதனுடைய வார்த்தை அல்ல ஹலலூயா ஹலலூயா அப்புறம் அது அடுத்ததாக நீங்கள் அடுத்த வார்த்தைகளை கவனிப்போமானால் சந்தோஷம் மகிழ்ச்சி துதி கீதசத்தம் அதில் உண்டாயிருக்கும் அவன் இப்போ மகிழ்ச்சிக்கே வீட்டில் இடம் இல்லை ஒரு துதியே வர்றதில்லை ஒரு பாட்டு சொத்தமே நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதில்லை அப்போ கத்தர் என்ன செய்கிறார் ஏதேனை போலும் கத்தருடைய தோட்டத்தை போல ஆக்கின பிறகு அங்கே சந்தோஷம் மகிழ்ச்சி துதியும் கீத சத்தமும் உண்டாயிருக்கும் ஹலலூயா ஹாலலூயா இந்த அனுபவத்தை விரும்புகிறீர்களா அப்படியானால் இயேசு அண்டை வாருங்கள் சிலுவை எண்டைகளை வாருங்கள் அவரை நோக்கி பாருங்கள் கத்தர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையை அப்படி மாற்றவும் உங்கள் குடும்பத்தை அப்படி மாற்றவும் அவளோடு வந்து வந்து உங்கள் வாசல் எண்டையை நின்று தட்டி கொண்டே இருக்கிறார் இதை இருதய கதவை தட்டுகிறார் உங்கள் வீட்டின் கதவை தட்டுகிறார் குடும்பத்திலுக்கு அவருக்கு குடும்பத்தில் அவருக்கு இடம் கொடுங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு இயேசுக்கு இடம் இடம் கொடுங்கள் அவருடைய வார்த்தைக்கு இடம் கொடுங்கள் கற்று செய்ய அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை அதை அப்படியே கத்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார் ஹலலூயா ஹலலூயா இந்த நேரத்தில் ஒரு நிமிஷம் தலைகளை வணங்கி நீங்கள் இருக்கிற எந்த இடத்துல இருந்தாலும் சரி அவங்க தலைகளை கொஞ்சம் வணங்கி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா ஹாலலூயா ஹாலு லூயா கதாவே மக்கு ஸ்தோத்ரம் 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 அன்பின் பிதாவே நல்ல தேவனே நன்றியோடமை துதிக்கிறோம் அப்பா சோத்ரம் சோத்ரம் சோத்திரம் உன்னுடைய பிள்ளைகள் யார் யார் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பது நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே பழான ஸ்தலமும் போல் அவருடைய வாழ்க்கை இருக்கிறதோ ஆண்டவர் அவாந்திர வழியை போல் அவருடைய குடும்பம் இருக்கிறதோ தெரியவில்லைப்பா நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே இந்த வேலையிலேயே இந்த வாச வசனம் அவருடைய உள்ளத்திலே கிரியே செய்யட்டும் இந்த வசனம் வாழ்க்கையிலே கிரியே செய்யட்டும் ஆண்டவரே இந்த வார்த்தையானது அவருடைய குடும்பத்திலே கிரிய செய்தர்ல வேணுமாய் கிஞ்சிறாண்டவரே ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையினர் தொடுவீராக தொடுவீராக கண்ணீரை துடைப்பீராக வேதனையை மாற்றுவீராக அங்கலாய்ப்பை நீக்குவீராக குற்றங்கள் குறைவுகள் பாவங்கள் தோஷங்கள் எது இருந்தாலும் கத்தர் நீக்கிவிடும்படியாக சோப்பிக்கிறோம் இந்த அவாந்தர வெளியானது கத்தரின் தோட்டம் போல மாறட்டும் ஆண்டவரே அப்பா இந்த வனாந்திரமான ஜீவியமானது

நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல அவர்களை மாற்றுவீராக அவருடைய உள்ளத்திலிருந்து சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் புறப்பட்டு வராதாக பொல்லாத சாத்தான் அதெல்லாம் கெடுத்து வைத்து இருக்கிறானு வனாந்திரமா மாக்கி வைத்து இருக்கிறானு அவாந்திர வழியாக்கி வைத்திருக்கிறானு அதெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போவதாக விடுதலை உண்டாவதாக ஜெயம் உண்டாவதாக ஆரோக்கியம் உண்டாவதாக இந்த வருஷத்தின் ஆரம்ப நாட்களிலே பிள்ளைகள இந்த ஆனந்த பாக்கியத்துக்கு இன்று அவர்களை ஆழத்தைப்படுத்தும்படி ஆய் ஜெயபிக்கிறோம் தந்த விட படி நீர் பாய்ச்சலான தோட்டம் போல அவர்களை மாற்றும்படியாக ஆய் வேண்டி கொடுக்கிறோம் அன்பின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஏசுவன் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமே எல்லாரும் கரங்களை தட்டி விசுவாசத்தோடு கத்தரி சோத்ரிப்போம் சோத்திரம் சோத்ரம் சோத்திரம் சோத்ரம் சோத்திரம் சோத்ரம் சோத்திரம் சோத்ரம் என் ஏதேனின் அனுபவத்தை கத்த நமக்கு தரோம் இருக்கிறபடி நாள் கத்தரை ஸ்தோத்திரைப்போம் சோத்ரம் 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 சோத்திரம் கத்தரின் தோட்டமாய் நம்மளை மாற்றி இருக்கிறபடியால் நாள் கத்தரை ஸ்தோத்திரைப்போம் சோத்ரம் 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 சந்தோஷம் மகிழ்ச்சி துதி கீத சத்தம் நம்முடைய இருதயத்திலிருந்து எப்போதும் பொங்கி பொங்கி வந்து கொண்டிருக்குமிடையாய் கத்தரை ஸ்தோத்தரைப்போ ஹால நூயா ஹால நூயா ஹாலலூயா ஆமேன் கத்தரு ஆசீர்வதிப்பாராக இந்த அனுபவத்துக்குள்ளே கத்தரு உங்களை வழிநடத்துவாராக இன்னும் ஒரு தோட்டத்தை குறித்து சொல்லலாம் என்று நினைக்கிறேன் அதாவது உன்னத பாட்டுகளின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் உன்னத பாட்டு நான்கு பதிமூன்று உன் தோட்டம் மாதளம் செடிகளும் அருமையான கனிமரங்களும் மருதோன்றி செடிகளும் நடந்த செடிகள் நடந்த செடிகளும் நலதமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூபவர்க்க மரங்களும் வெள்ளை போல செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்தவர்க்க செடிகளும் உள்ள சிங்காரவனமாக இருக்கிறது ஹலலூயா எங்கே ஒரு தோட்டம் இதற்கு ஒரு கொடுக்கப்பட்ட பேர் சிங்காரவனம் ஹலலூயா சொல்லிதான் தான் பாருங்களேன் சிங்காரவனம் ஆமேன் நம்முடைய வாழ்க்கையும் கத்தர் இப்படியாகி மாற்றும்படிய விரும்புகிறார் நம்முடைய குடும்பத்தையும் இப்படி மாற்றும்படி விரும்புகிறார் நம்முடைய சபையும் கத்தர் இப்படி மாற்றும்படியாக விரும்பி நிற்கிறார் ஹலலூயா மாதுளஞ்சு இந்த தோட்டத்தில் காணப்படுகிற செடி வகைகளை பார்க்கும்போது கொஞ்சம் கனிமரங்கள் கீழே பதினான்காம் வச வசனத்தில் படிக்கும்போது அந்த செடிகளும் விருட்சங்களும் எல்லாம் அதாவது வாசனை கொடுக்கறது அந்த தோட்டத்துக்குள்ளே போனாலே ஒரு காற்று வீசுகிறது அந்த காற்றிலிருந்து வருகிற நறுமணம் அந்த தோட்டத்தை விட்டு வெளியவே போற முடியாது அந்த அளவுக்கு அங்கே அழகான ஸ்மெல் நல்ல வாசனை வந்து கொண்டே இருக்கிறது இன்னும் அழகாக அந்த மரங்கள்ல பழம் பழுத்துன்னு இருக்கிறது மாதுளம் செடி மாதுளம் செடியில் பழம் படுத்துருச்சுன்னா வெடிச்சிடும் இந்த வெடித்த மாதளம்பழம் என்று இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தில் படிக்கிறோம் அப்போ வெடித்த மாதளம்பழம் ரொம்ப ருசியாக இருக்கும் அது அப்படியே மரத்துலேயே நின்று பழுத்து அப்படியே வெடித்து வெடுத்துடும் வெடிச்சிரும் அதை படித்து பறித்து பிடிச்சா அதில் இருந்து அதை ஜூஸ் எடுத்தால் அது இன்னும் சுவையாக இருக்கும் நன்றாக இருக்கும் அப்படி மாதளம் செடிகள் அழகாக இருக்கிறது அருமையான கனிமரங்கள் என்ன கனிமரம் அருமையான கனிமரம் அது என்னென்ன அருமையாக இருந்ததோ தெரியவில்லை இந்த தோட்டக்காரருடைய தோட்டத்தில் அருமையான கனிமரங்கள் மருதோன்றி செடிகள் நழத செடிகள் இதெல்லாம் செடிகள் இதெல்லாம் வாசனை கொடுக்கக்கூடியது விருட்ச அதாவது மனிதனுக்கு உபயோகமானதும் கூட மருந்துக்கும் ஆன செடிகளும் அங்கு இருந்து கொண்டிருக்கிறது அப்படியானால் இங்கு அழகான வாசனையும் இருக்கிறது கனிகளும் இருக்கிறது அப்படிப்பட்ட இதற்கு ஒரு பெயர் கொடுக்க கொடுக்கிறார் ஆவியானவர் சிங்கார தோட்டம் என்ன தோட்டம் சிங்காரத் தோட்டமாக இருக்கிறது ஹாலலூயா சிங்கார வனமாக இருக்க வனம் என்று சொல்லப்பட்டிருக்க தோட்டம் இல்லை சிங்கார வனமாக இருக்கிறது வனம்னா காடு இல்லையா இந்த தோட்டத்தில் இப்படியே ஏராளமான விருட்சங்கள் அழகாக நின்று கொண்டிருக்கிறது அது வனம் போல் ஒரு அதாவது ஒரு காடு போல் ஏராளம் இருக்கு இருந்து கொண்டிருக்கிறது அப்படியானால் தேவன் தருகிற ஆசீர்வாதங்கள் கனிகள் அவர் தருகிற வாசனை உள்ள ஜீவியம் இது வாசனை என்று சொல்லும்போது என்னுடைய வாழ்க்கையுடைய வாசனை அதாவது நாம் இப்போது நம்மளிருந்து வாசனை புறப்பட வேண்டும் ரட்சிக்கப்பட்ட கத்துடைய பிள்ளைகள் பரிசுத்தாவிய தாவிய பெற்ற கத்துடைய பிள்ளைகள் கத்திற்கு ஊழியம் செய்கிற கத்துடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து வாசனை புறப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் வனம் போல அந்த வனம் அநேகர் வந்து இழுக் இழுத்து கொள்ள வாசனை காணும்போது எல்லாரும் பக்கத்தில் ஓடி வருவாங்க இல்லையா அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கை வாழ்க்கையின் வாசனை மற்றவர்கள் முகரும் போது அவர்கள் நம்மிடத்தில் ஓடி வருகிறவர்களாக இருக்க வேண்டும் நம்மிடத்துலேருந்து அது புறப்பட்டு செல்லு செல்ல வேண்டும் அப்படி கனிகள் இருக்குமானால் நம்மிடத்தில் ஓடி வரும் வாழ்க்கையிலிருந்து நம்முடைய கனிகள் நல்ல நல்ல சுவாபங்கள் வெளிப்பட வேண்டும் வீட்டுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு சண்டை சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்தா அல்லது எரிச்சலும் கோபமும் பிளேட்டை தூக்கி வீசுறதும் அடியும் தடியும் அப்படியே இருந்து இருந்தால் அந்த வீட்டுக்குள்ள யாராவது வருவாங்களா வாசலில் வந்து அந்த வீட்டை பார்த்து இந்த இந்த சத்தத்தை கேட்டும் அப்படியே திரும்பியே போயிடுவாங்க வர்றவங்களும் ஐயோ இந்த விசுவாசி வீட்டில் இப்படி சத்தமா அப்படின்ட்டு அவங்க மறுபடி வர்றதுக்கு விரும்பவே மாட்டாங்க ஆனால் ஒரு வீட்டுக்குள்ளே வரும்போது இங்கே அழகான பாட்டு சத்தம் முதல்ல சத்தம் சொன்னது போல் கீத சத்தம் துதியின் சத்தம் கத்திரை ஆராதிக்கிற சத்தம் ஒரு நெருக்கம் வந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அவங்க எப்போவும் பாட்டு பாடுறாங்களே ஜபிச்சுட்டே இருக்காங்களே சத்தம் தானே கேட்குறது அவங்க கஷ்டம் ஒன்றும் தெரியுது இல்லை பிள்ளைகளுக்கு வியாதி வந்தாலும் கூட அவங்க கஷ்டப்ப வேதனைப்படுகிறது இல்லையே கத்திரை துதித்து கொண்டிருக்கிறார்களே இந்த காரியத்தைலாம் பார்க்கும்போது நம்மிடத்தில் ஓடி வருவார்கள் இங்கே என்ன ரகசியம் இருக்கிறது இந்த வாசனை வீசுகிறதுக்கு காரணம் என்ன என்று நம்மிடத்தில் வருவார்கள் அறிந்து கொள்வார்கள் நம்மளிருந்து இந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு புறப்பட்டு போக வேண்டும் நமக்கு இந்த வருஷத்துக்கு கத்தர் நமக்கு ஸ்தாபனத்துக்கு தந்திருக்கிற வசனம் இதுதான் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் நாமும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் கத்திடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்மிலிருந்தும் ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு புறப்பட்டு செல்ல வேண்டும் அப்படியாய் கத்தர் இந்த புதிய ஆண்டிலே உங்களை இந்த வாசனையுள்ள அனுபவத்தை தரும் தரும்படியாக கத்த நமக்கு உதவி செய்வாராக உங்களுக்கு உதவி செய்வாராக விரும்புங்கள் சில தவறுகள் வந்து விடலாம் சில பலவீனங்கள் வந்து விடலாம் எப்போதும் ஒன்று போல இருந்து கொள்ள முடியாது தவறுகள் குறைகள் பலவீனங்கள் கத்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் வந்து விடலாம் ஒன்று ஆனால் அதில் நீடித்திருக்கக்கூடாது உடனே மன்னிப்பு கேட்டு அல்லது விடுதலை பெற்று அந்த வாசனையுள்ள ஜீவியம் நம்மிடத்தில் காணப்படும்படியாக கத்திடத்தில் கண்ணீரோடு ஜெபித்து அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்மளிருந்து நறுமணம் அநேகருக்கு போக வேண்டும் பக்கத்து வீட்டில் காரங்களாக இருந்தாலும் சரி சபைக்குள்ளே வந்தாலும் வந்தாலும் சரி அல்லது உங்கள் உறவினர்கள் வீடுகளுக்கு சென்றாலும் சரி சரி பக்கத்து ஆனாலும் சரி எங்கே போனாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து இருந்து அந்த நறுமணம் வாசனை வீசிக்கொண்டே இருக்க வேண்டும் கத்திரதை எதிர்பார்க்கிறார் அந்த வாசனை வீசும்போது அநேகர் கத்திரமாய் வருவார்கள் கத்திரை அறிந்து கொள்வார்கள் கத்திரை ஏற்றுக்கொள்வார்கள் பிள்ளைகளாக மாறுவார்கள் சபையிலே சேர்க்கப்படுவார்கள் இந்த சிங்காரவனம் எப்படி இருக்கிறது என்றால் அதாவது கனி விருட்சங்களும் இருக்கிறது வாசனை விருட்சங்களும் இருக்கிறது இதெல்லாம் அப்படியே நிறைந்திருக்கிற ஒரு குடும்பத்திலே அல்லது ஒரு நபருடைய இருதயத்துக்கு இருதயத்துக்குள்ளே இவைகளெல்லாம் காணப்படுமானால் இது சபையிலே வந்து மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் ஹலலூயா சபையிலும் அவர்கள் வாசனை கொடுப்பார்கள் சபையிலும் கனி கொடுப்பார்கள் அப்போது மற்றவர்கள் அநேக ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேருவதற்கு இது ஒரு தூண்டுதலாக இருக்கும் ஹாலலூயா ஹலலூயா இந்த காரியத்தை இவ்வாண்டிலே உங்கள் நடுவிலே உங்கள் மூலம் செய்வாராக கத்தரது எதிர்பார்க்கிறார் உங்கள் வாழ்க்கையானதும் உங்கள் குடும்பமானது சபையில் உள்ள அனைவரும் இந்த சிங்கார வனத்துக்குள்ளே நாட்டப்பட்ட விருட்சங்களைப் போல காணப்பட கத்தர் உதவி செய்வாராக ஆவியானவர் உதவி செய்வாராக அந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் எப்படி இருந்ததோ அப்படியே இந்த சிங்கார வனத்திலிருந்தும் கனிகளும் வெளிப்படுகிறது நல்ல நல்ல சுவாபங்கள் நம்ம ஒருத்தர் அடிக்க வந்தாலும் பாருங்கள் இனி காலம் கொடியதாக கொண்டே வருகிறது தேவ ஜனத்துக்கு உரோந்தமாக பல உபத்திரங்கள் வருவதாகத்தான் இருக்கிறது கத்துடைய வருகைக்கு முன்னாலே இப்படிப்பட்ட பாடுகள் வழியாக கடந்து போக வேண்டும் அப்போது நம்முடைய உள்ளம் எப்படி கொந்தலை கேட்கக்கூடாது நான் அமைதலாக இருக்க வேண்டும் கத்திரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும் ஸ்தேவானுடைய முகம் எப்படி தேவதூதனுடைய முகம் போல் அவருடைய முகம் பிரகாசித்தது என் எந்த நேரத்தில் கல்லுகள் அவருடைய மேலே ஒன்றொன்றா ஒன்றாய வந்து விழுகிறது விழ விழ அவருடைய முகம் பிரகாசித்து கொண்டிருந்தது வானம் அவருக்காக திறக்கப்பட்டது ஏசு ஏ தேவகுமார் நாம் ஏசு அங்கே பிதாவின் வலது பாரசத்தில் இருந்தவர் இந்த ஸ்தேவானை ஏற்றுக்கொள்ளும்படியாக எழுந்து நிற்கிறார் அப்படி மகிமையான காட்சியை கண்டார் ஹாலலூயா பாடுகள் நெருக்கங்கள் வரும்போது அந்த மே பரலோக காட்சியை கண்டு நம்முடைய முகம் பிரகாசிக்க வேண்டும் நமக்கு எரிச்சல் கோபம் ஏன் நான் என்ன தப்பு பண்ணேன் என்ன அடிக்கிறதுக்கு நான் என்ன தவறு பண்ணிவிட்டேன் என்று நம்மிடத்துலேருந்து கோபமான துனி எழும்பக்கூடாது இருதயத்திலிருந்தும் கோபம் எரிச்சல் பொறாமை இதெல்லாம் வந்துவிடவே கூடாது நம்முடைய உள்ளம் தேவ அன்பினால் நிரப்பப்பட வேண்டும் நம்முடைய கண்கள் பரலோகத்தை பார்க்க வேண்டும் வானம் திறந்திருக்கிறதை காண வேண்டும் தேவகுமார் நாம் இயேசுவை பிதாவின் வலது பாரசத்தில் இருக்கிற இயேசுவை தரிசித்து நம்முடைய முகம் பிரகாசித்து கொண்டு வேண்டும் அப்படிப்பட்ட நேரத்துக்குள்ள தான் நாம் நெருங்கி நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறோம் ஆகையினாலே நாம் ஒரு அதாவது சிங்காரவனமாக இருக்க வேண்டும் ஹலலூயா வாசனை உள்ளவர்கள் கனி உள்ளவர்களாக மதுரமானவர்களாக நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் கிறிஸ்தவங்களா இவங்க பக்கத்தில் போகவே முடியாது இவங்க எப்போவும் என்ன இவங்க மோசமானவங்க சொல்லி நம்ம குறித்து யாரும் மோசமான வார்த்தை சொல்லவே கூடாது இந்த வாழ்க்கை விதம் அமைந்து விடவே கூடாது அப்படி யாருடைய ஜீவியத்திலாவது அது இருக்குமானால் அதை சரிபடுத்திக் கொள்ள வேண்டிய நல்ல நேரம் இப்போது தான் இப்போதை நம்ம வருடத்தில் புலம்பி கதறி அழுது ஜெபித்து கத்தரை நோக்கி கூப்பிடுவோமானால் அந்த மகிமையான அனுபவங்களை கத்த நமக்கு தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ஹலலூயா ஹலலூயா அப்படி இந்த சிங்கார வனம் அவர் இனியும் நேசரை குறித்து சொல்லும்போது இந்த சிங்கார வனத்துக்குள்ளே வந்து அவர் என்ன செய்கிறார் என்றால் பதினாறு ஒன்னத பாட்டு நான்கு பதினாறு கடைசி வசனத்தில் படிக்கும்போது தமது அருமையான கனிகளை புசிப்பாராக இந்த அருமையான கனிகள் நம்மிடத்திலிருந்து வெளிப்பட வெளிப்பட இந்த தோட்ட சிங்கார வனத்தில் இருக்கிற நாம் இந்த கனிகளை கொடுக்கும்போது நேசர் அங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார் தோட்டத்துக்குள்ளே சபை நடுவில் நேசர் உலாவுகிறார் எதற்காக உலாவிக் கொண்டிருக்கிறார் என்றால் நம்முடைய கனியை புசிக்கும்படியாக ஹாலலூயா அன்பென்னும் கனி சமாதானம் என்னும் கனி சந்தோஷம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் எச்சடக்கம் விதமான ஆவியின் கனிகள் ஆவியானவரால் நிறைந்து நிறைந்து நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிற இந்த கனிகளை நேசர் புசித்து அவர் சந்தோஷப்படுகிறார் மகிழ்ச்சி அடைகிறார் தோட்டத்தின் நடுவில் உலாவுகிற நேசர் சபையின் நடுவில் உலாவுகிற நேசர் உங்கள் தோட்டமாகிய இருதயத்துக்குள்ளே உலாவுகிற நேசர் உங்கள் தோட்டமாகிய குடும்பத்துக்குள்ளே உலாவுகிற நேசர் கனி புசிக்க முடியுமா அலலூயா அவர் உலாவிக் கொண்டு வருகிறாரே கனி தருவாளா என்று காத்து நிற்கிறாரே கனி கொடுக்கிறீர்களா ஹலலூயா கனியை கொடுக்க கற்று நமக்கு உதவி செய்வாராக ஆமேன் ஆமேன் ஹாலலூயா ஹாலலூயா ஆமேன் இன்னும் ஒரு நதியை பார்த்து நாம் ஜபிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்களை நான் வாசிக்கிறேன் வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டு பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான் நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் பன்னிரண்டு விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும் அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள் ஹலூயா இப்போ அது பரலோகத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு வ வந்து கொண்டே இருக்கிறது அது எந்த நதி பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி இதுக்கு எத்தனை பெயர்கள் கொடுக்கப்பட்டு அடைமொழி கொடுக்கப்பட்டிருக்கிறது பார்த்தீர்களா பளிங்கை போல இருக்கிறது தெளிவான ந அது ஜீவ தண்ணீர் சுத்தமான நதி எங்கிருந்து புறப்பட்டு வருகிறது தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது இந்த நதி ஹலலூயா ஹலலூயா எவ்வளோ அழகான நதி புறப்பட்டு வருகிறது ஆவியானவராய நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது அது எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது நகரத்தின் வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் அந்த நதி ஓடுகிற அப்படின்னாலே பன்னிரெண்டு விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது அந்த கனிகள் பனிரெண்டு விதமான கனிகளை கொடுக்கும் மாதந்தோறும் கனியை கொடுக்கும் மாதந்தோறும் அது புது புது கனிகளை கொடுத்து கொண்டிருக்கும் பனிரெண்டு விதம் ஒரே மரத்தில் அந்த ஜீவ விருட்சத்தில் பன்னிரண்டு விதமான கனிகள் அதிலிருந்து கனி புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கும் அதன் இலைகள் கூட ஆரோக்கிய ஆரோக்கியம் அடைவதற்கு எதுவாக இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது இப்போ இலைகளிலும் ஆசீர்வாதம் இருக்கிறது கனிகளிலும் இருந்தும் ஆசீர்வாதம் இருக்கிறது இதே கத்தர் அங்கே பரலோகத்தில் வைத்திருக்கிறார் நாம் போய் பார்ப்போம் சீக்கிரமாக சீக்கிரமாக புசிப்போம் கனி புசிப்போம் இந்த ஜீவ நதியில் குளித்து மகிழுவோம் அதில் கழித்து கூறுவோம் அதற்கு இங்கேயே பிராக்டிஸ் பண்ணிக்கணும் இல்லையா அப்படியானால் மட்டும்தான் அங்கே போக முடியும் இல்லாவிட்டால் நாம் போய்க்கொள்ளவே முடியாது இந்த எல்லாம் அறிந்த நாம் நம்ம தாழ்த்தி அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம் நம்மை கனிவருட்சமாக கத்த தோட்டத்தில் நாட்டியிருக்கிறார் அது மட்டுமில்லை நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாக உங்களை மாற்றி இருக்கிறார் தண்ணீர் எப்போதும் புறப்பட்டு ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் ஜீவ நதி பரசுத்தாவியானவருடைய நதி உங்கள் உள்ளத்திலிருந்து எழும்பிக் கொண்டே இருக்க வேண்டும் அந்த நதியினாலே மற்றவர்கள் தாகம் தீர்க்கப்பட வேண்டும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க இருக்க வேண்டும் உங்களுடைய உள்ளமும் சந்தோஷத்தால் அந்த ஆவியானுடைய நதியினால் நிரம்பி சந்தோஷப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் இந்த உலகத்தின் காரியங்களை சிக்கி க தவித்து உலகத்துக்குரிய அடுத்த காரியங்களிலேயே நீங்கள் கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இராதபடிக்கு இந்த பரிசுத்தாவியானுடைய தூய நதிக்குள்ளே நீங்கள் மூழ்கி கழித்து சந்தோஷப்படுவீர்களானால் அது உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கும் அதுதான் உங்களுடைய இருதயத்தை ஆறுதல் படுத்தும் ஆமே உங்களுடைய காயங்களை கட்டிவிடும் உங்களை வேதனைகளை மாற்றிவிடும் வியாதியை நீக்கிவிடும் ஆவியானுடைய நதிக்குள்ளே நீங்கள் மூழ்கி இருக்கும் போது இந்த காரியமெல்லாம் எல்லாம் கத்த ஆவியானவர் நமக்குள்ளே நடப்பித்து கொண்டே இருப்பார் நம் மூலம் மற்றவர்களுக்கும் நடப்பிக்க அவர் போதுமானவராயிருந்து மூலமும் அந்த ஆசீர்வாதங்கள் மற்றவர்களுக்கும் வெளிப்பட முடியும் எல்லாம் ஜோம் பண்ணலாமா லூயா தயவாக முழங்கால் படியிட்டு ஜபிப்போ என்னென்ன காரியங்கள் கத்தர் உங்களுக்கு உணர்த்தினாரோ அவைகளை நினைத்து தேவ சமூகத்தில் ஜெபிப்போம் அதாவது உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஏதேனை போல மாற்றும்படியாக விரும்புகிறார் கத்திரின் தோட்டத்தைப் போல மாற்றும்படியாக விரும்புகிறார் நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் மாற்றும்படி விரும்புகிறார் ஹலலு அந்த வறட்சி வனாந்திரம் எல்லாம் இன்றோடே நீங்கி போகட்டும் உடைய குடும்பத்தை விட்டு உடைய வாழ்க்கையை விட்டு சபையை விட்டு அகன்று போவதாக வனாந்தரம் அவாந்திர வெளியெல்லாம் நீங்கி போய் கத்திரின் தோட்டம் போல ஏதேனை போல ஏதேனுக்குள்ள பாய்ந்து வந்த நதிகள் நமக்குள்ளும் ஆவியானவராகிய நதி பாய்ந்து கொண்டிருப்பாராக ஹலூயா நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் நம்முடைய தோட்டம் விளங்கட்ட அதில் நீர்ப்பாய்ச்சல் இருக்கும்போது அங்கே அழகான கனிமரங்கள் வாசனை மரங்கள் வாசனை வீசுகிறது வாழ்க்கை வாசனையாக இருக்கிறது நம்முடைய உள்ளத்திலிருந்து கனிகள் புறப்பட்டு சுவாபங்கள் கனியாய் புறப்பட்ட மற்றவர்களுக்கு அது பிரயோஜனப்படுகிறது இந்த அனுபவங்களை கற்று நமக்கு தருவாராக ஹாலலூயா ஜெபிப்போ ஆமேன் சோத்ரம் 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 நல்ல தேவனே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த அருமையான நல்ல வேலைக்காக நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே சோத்ரம் 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 அற்ப மனுஷரலாகி எங்களுக்காக நிறுவளும் மகிமையான பங்குகளைலாம் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே இலவசமாய் தருகிறீர் ஆண்டவர் அதற்காக சோத்ரம் 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 நீர்பாச்சல தோட்டமாக எங்களை அனுபவம் முற்றிலுமா அகன்று போவதாக அவாந்திர வெளியின் அனுபவம் நீங்குவதாக இந்த இருதயங்களே ஆறுதல் உண்டாவதாக சமாதானம் உண்டாவதாக நற்கனிகள் உண்டாவதாக இருதயத்திலிருந்து கதாவே நல்ல சுவாபங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருப்பதாக ஆவியான உடைய ஜீவன் நதி ஊ ஊற்றாக பா பொங்கி எழும்பிக்கொண்டு ஆண்டவரே அவருடைய உள்ளம் நீர் பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்க கத்தரு உதவி செய்வீராக நீ நல்ல அனுபவத்தை தாரும் கத்தரின் தோட்டமாக அந்த நல்ல அனுபவத்தை உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் கட்ளையிட வேணுமாய் கஞ்சீராண்டவரே முக்க ஸ்தோத்திரம் கனி விருட்சங்களோ வாசனை வரங் மரங்களும் உள்ள சிங்கார வனம் போல உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களையும் கொடும்

அவருடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே பாய்வதாக ஹலலூயா அவருடைய வாழ்க்கையிலே பாய்வதாக அப்போ மாதந்தோறும் புது கனியை கொடுத்தது போல பிள்ளைகளுடைய இருதயங்களிலிருந்து கனிகள் புறப்பட்டு வரும் புது புது கனிகள் புறப்பட்டு வருவதாக புதிய புதிய நர் சுவாபங்களை பிள்ளைகளுக்கு கர்த்தர் கத்தர் தந்துவிடும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் அண்டவரேமுக்கு சோத்திரமையா சோத்திரம் 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 வற்றாத ஜீவ நீரூற்று நீர் தானே அண்டவரே அந்த நீரூற்றிலிருந்து நாங்கள் எல்லா நன்மைகளையும் பெற்று அனுபவிக்க தாகம் தீர்க்கப்பட கதாவே நாங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் விளங்கத்தக்கதாக இந்த ஆண்டிலே எங்களை கொண்டு என்ன காரியங்களை செய்ய கத்தல் சித்தமாக இருக்கிறீரோ அதே காரியங்களை எங்கள் நடுவில் செய்வீராக பிரலோகத்திலிருந்து பாய்ந்து வந்து தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் வீட்டிருக்கிற சிங்காசிலிருந்து சிங்காசனத்திலிருந்து பாய்ந்து வருகிற பளிங்கை போன்ற சுத்தமான ஜீவ நதி ஆண்டவரை எங்களுக்குள்ளே பாய்ந்து கொண்டே இருப்பதாக இல்லை சபைக்குள்ளே பாய்ந்து கொண்டிருப்பதாக எங்கள் குடும்பங்களுக்குள்ளே பாய்ந்து கொண்டிருப்பதாக கனி உண்டாகும்படியாக அந்த நதியானது எங்கள் நடுவில் பாய்ந்து கொண்டிருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆவியானுடைய அந்த ஆண்டவரே முழு நடத்துதலுக்கும் ஆளுகைக்கும் அந்த கத்துடைய சித்தத்துக்கும் ஆவியானுடைய ஆண்டவரே எல்லா எண்ணங்களுக்கும் திட்டங்களுக்கும் எங்களை பூரணமாக ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே எங்களை தாழ்த்துக்கிறோம் தொடர்ந்து இந்த வாசனமுடைய பிள்ளைகளுடைய இருதயங்களிலே ஆழமாய் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் இந்த ஆண்டு முழுவதும் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க அவர்கள் இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே பாய்சலான தோட்டம் போல் இருக்க அவர்களுக்கு நீர் உதவி செய்யும் சிங்கார வனமாக இருக்க கிருபை தாராண்டவரே சுவேமுக்கு ஸ்தோத்திரம் அன்பின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இறக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது ஆமேன் ஆமேன் ஹலே லுயா ஹலே லுயா உங்களை லுயா நீர் ஆசீர்வதிப்பாராக நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல உங்களை ஆக்குவாராக ஆமேன்